கரூரில் பெய்த கனமழை காரணமாக 1000 ஏக்கருக்கு மேலான சாகுபடி பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சதீஷ்குமார் வழங்க கேட்கலாம். சதீஷ்குமார் வணக்கம். இந்த மழை குறித்தான விவரங்கள். வணக்கம் பிரியங்க. கரூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரம் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட மணவாசி, கட்டளை, ரங்கநாதபுரம், மேல் மாயனூர், கீழ மாயனூர் உள்ளிட்ட பகுதியில் 5000 ஏக்கருக்கு மேல் ஒரு சம்பா சாகுபடி பணி மேற்கொண்டுள்ளது. பயிர் நடவு செய்து 5 முதல் 10 தினங்களுக்கு முன்பாக ஆகிறது. 5 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்த கனமழையால் மணவாசி கலிங்க பகுதியில் 1000 ஏக்கர் பரப்பளவில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளது. வடிகள், வாய்க்கால்கள் சரிவர தூர்வதால் 3 நாட்களாக தண்ணீர் வடியாமல் இருப்பதால் பயிர்கள் அழுகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுவது. வாய்க்கால்கள் பெயர் அளவிற்கு தூர் வராதால் தண்ணீர் வடியாமல் வருட வருடம் இதுபோல் பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. பாதிப்புக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை நடவு செய்து அறுவடை செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக ஒரு ஏக்கருக்கு 25,000 முதல் 30,000 வரை செலவு செய்தால் இதுபோல் மழையினர் பாதிக்கப்படுவது 2வது முறையாக மீண்டும் செலவு செய்ய முடியவில்லை என விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். உடனடியாக மணவாசி ஊராட்சி மன்ற தலைவர் சிவராமன் தலைமையில் JCB இயந்திரத்தை கொண்டு தற்காலிகமாக தண்ணீர் வடிவதற்கான பணிகளை மேற்கொண்டனர். மேலும் பாதிக்கப்பட்ட பயிர்கள் மற்றும் JCB இயந்திரத்தை கொண்டு தண்ணீர் வடிவதற்கான ஏற்பாடு செய்துள்ள பகுதிகளில் கிருஷ்ணாயிரம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரி பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது விவசாயிகள் சட்டமன்றம் தொடர்ந்து இதுபோல் மழைக்காலங்கள் வருட வருடம் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் நிரந்தரமாக வடிகள் வசதி செய்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். சட்டமன்ற உறுப்பினர் அதற்கு நிரந்தரமாக தண்ணீர் வடிவதற்கான ஏற்பாடுகள் செய்து தர நடவடிக்கை எடுக்கப்படும் என விவசாயிகள் உறுதியளித்தார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சதீஷ்குமார். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.